வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல டர்ம் 2 அதுல சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேமா, இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன படிக்க போறோம்னா டெசிமல் நம்பர்ஸ் பத்தி படிக்க போறோம். ஓகேமா, டெசிமல் நம்பர்ஸை நம்ம எங்கே பார்த்துருப்போம்? ஏதாவது கடையில் போய் திங்ஸ் வாங்கினோன்னா அவங்க பில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்லை பாருங்க, இந்த டெசிமல் நம்பர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், 7.45. இதுதான் டெசிமல் நம்பர்னு சொல்கிறோம். இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேயா, ஒவ்வொரு டெசிமல் நம்பர்லையும் 3 பார்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்கிரல் பார்ட், செகண்ட் ஒன் டெசிமல் பார்ட், தேர்ட் ஒன் டெசிமல் பாயிண்ட். இப்போ இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, இது ஒரு டெசிமல் நம்பர்னு சொன்னேன் இல்லையா, இதில் இன்டர்கிரல் பார்ட் அல்லது ஹோல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது எதுன்னா இது டெசிமல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இது எப்படி சொல்லுவோம்? டெசிமல் பாயிண்ட். This one is decimal point. இந்த decimal pointக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா, இதை என்ன சொல்லுவோம்? integral part or whole part. ஸோ இது integral part. decimal pointக்கு ரைட் சைடில் இருக்கவங்க இல்லையம்மா, அது ஃபுல்லாமே என்னது? இது எல்லாத்தையும் decimal part அல்லது fraction partன்னு கூட சொல்லுவாங்க. இது decimal பார்ட். ஓகேயா, இதுதான் டெசிமல் நம்பர்ஸ். அப்போ டெசிமல் நம்பர் எடுத்துட்டாங்கன்னா அதில் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் இன்டெக்ரல் பார்ட், நெக்ஸ்ட் ஒன் டெசிமல் பாயிண்ட், தேர்ட் ஒன் டெசிமல் பார்ட்டு. ஓகேயா, நெக்ஸ்ட்மா த டிஜிட் டு த ரைட் ஆஃப் ஒன்ஸ் பிளேஸ் இஸ் 10th. இங்கே டெசிமல் நம்பர் இருக்குது, இது ஒன்ஸ் பிளேஸ். இந்த சைடில் வந்து இன்டெக்ரல் பார்ட் இருக்குது இல்லையா, அப்போ அது நம்ம யூஸ்வலாக நம்ம பிளேஸ் கொடுப்போம்ல, பிளேஸ் வேல்யூ அதே தான். அதாவது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 அப்படி தான் போகும். இங்கே இந்த டெசிமல் பார்ட் இருக்குது இல்லையா, அதை எப்படி ரீட் பண்ணுறது? இந்த ஒன்ஸ் பிளேஸுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டெசிமல் பார்ட்டு எப்படி ரீட் பண்ணுறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை டென்த்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா, டென்த்து. இந்த ரைட் சைட் ஆஃப் ஒன்ஸ் பிளேஸஸ் 10th. ஒன்ஸ் பிளேஸ்க்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது 10thன்னு சொல்லுவோம். அதை எப்படி எழுதலாம்? 1/10. அதை தான் 10thங்கிற சொல்கிறோம். ஓகேயா, 1/10 டெசிமலில் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவோம்? 0.1. 1 10 கொண்டு டிவைட் பண்ணி பாருங்கள், 1 வராது இல்லையா, 10க்கு டிவைட் ஆகாது. ஸோ 0 வச்சுட்டு இங்கே ஒரு 0 கொடுத்தோன்னா 1 10 is 10 0. ஸோ இட்ஸ் ஆன்சர் 0.1. ஓகேப்பா, இப்படியும் டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ 10 கொண்டு டிவைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்ட் எங்கே வைக்கிறோன்னா லெஃப்ட் சைடில் வைக்கணும். ஓகேயா, 1 டிஜிட் தள்ளி லெஃப்ட் சைடில் வைக்கணும். இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.1 வரும். தட் வி கேன் பி ரைட்டன் அஸ் 0.1. ஓகேப்பா, ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நம்ம படித்தது என்னது? டெசிமல் பார்ட்டில், அதாவது பாயிண்ட்டுக்கு பிறகு வருது இல்லையா, அதில் இங்கே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? 10thன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், in any number when we move towards right from one digit to the next, the place value of a digit is divided by 10. correct தானமா? the place value இங்க வந்து 1 இருக்குல, அத 10 கொண்டு டிவைட் பண்ணி சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, 1/10 ஆச்சா, இத எப்படி சொல்லுவோம்னா 1/100, அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பரை ஹண்ட்ரட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட் வரக்கூடியது தௌசண்ட்ஸ். ஓகேப்பா, ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையும் 10 கொண்டு டிவைட் பண்ணி வந்துகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு 10, நெக்ஸ்ட்டு 100 கொண்டு டிவைட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 1000 கொண்டு டிவைட் பண்ணுறோம், எக்ஸெட்ரா. ஸோ தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது, ஒரு டெசிமல் நம்பர், டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டு, இதை வந்து டெசிமல் பாயிண்ட்டு சொல்கிறோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டெக்ரல் பார்ட்னு சொல்லுவோம். அது நம்ம யூஷுவல் நம்பர் ரீட் பண்ணுற மாதிரி தான் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது டெசிமல் பார்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் உள்ள நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னா, இப்போ 4 இருக்குது இல்லையா, இது 4/10ன்னு சொல்லணும். அதாவது 4/10, 5/100. ஓகே அப்பா, ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்? டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 எல்லாத்துலேயும் டிஹெச் சேர்த்துட்டு வாங்க. ஓகேம்மா, இதுதான் டெசிமல் நம்பர்ஸ் பற்றி உள்ளது. நெக்ஸ்ட்டு இந்த டெசிமல் நம்பர்ஸு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, பிக்டோரியல் ஃபார்மில் பிக்சராக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர்ஸ் பிக்டோரியல் மெத்தட். பிக்டோரியல் மெத்தடில் எப்படி ஒரு டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பிக்சருக்கு இப்போ டென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேப்பா, எத்தனை பாக்ஸஸ் இருக்குது பாருங்கள், 10 பாக்ஸஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இது டென்ஸுக்கு, இது ஒன்ஸுக்கு, இது tense okay amma idu vandu tense idu ones idu tense okay இது எப்படி கிடைச்சுனா இதுல டோட்டலா 10 boxes இருக்கும் ஓகேமா அதுல ஒன்னு தான் இது அதுதான் இது tense ன்னு சொல்றோம் 1/10 ங்கறத தான் tense ன்னு சொல்றோம் ஓகேயா சோ அப்ப tense கொடுத்திருந்த tense வந்து இப்போ tense placeல 3 இருந்துச்சுனா இதே மாதிரி 3 draw பண்ணிக்கணும் ஓகேயா ones placeல 5 இருந்துச்சுனா இந்த மாதிரி 5 draw பண்ணிக்கணும் next tense placeல 6 இருந்துச்சுனா இதே மாதிரி 6 draw பண்ணனும் அத pictorial மாதிரி ஒரு example பார்க்கலாம் But 3.2 கொடுத்திருக்காங்கன் வைங்க 3.2 இதிலே இது ones இல்லையா இது tens ones எதிர் எப்படி வரையணும் ones வரையணும்னா இந்த மாதிரி draw பண்ணணும் இல்லையா ஒரு சின்ன box cuboid மாதிரி draw பண்ணிக்கோங்க இமா சோ இந்த 3.2 ங்கறதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் பாருங்க 3 ல எத்தனை ones இருக்கு 3 ones இருக்கு இல்லையா சோ இந்த ones வந்து 3 times draw பண்ணனும் ஒண்ணுக்குள்ள picture 3 times draw பண்ணிக்கோங்க that is 3 Next tense ல எத்தனை tense இருக்கு 2 tense இருக்கு இல்லையா tense எப்படி draw பண்ணனும் இந்த மாதிரி சோ இங்க 2 இருக்குிறதுனால இங்க 2 draw பண்றோம் ஓகேயா சோ டெசிமல் நம்பரோட pictorial representation கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் draw பண்ணனும் suppose இங்க 13.2 கொடுத்திருக்காங்கன்னு வெங்க இந்த 2 tens க்கு இத draw பண்ணிடுவீங்க 3 ones க்கு இத draw பண்ணிடுவீங்க 1 tens இருக்கு இல்லையா அந்த 1 10 க்கு இத draw பண்ணனும் இந்த picture draw பண்ணிக்கணும் இப்போ next one இந்த டெசிமல் நம்பரை place value gridல எப்படி place பண்றதுங்கறதை ரெப்ரசன்ட் பண்றதுங்கறதை பார்க்கலாம் ஓகேமா ஓகேமா place value gridங்கறது இதுதான் place value ஹெட்டிங் மாதிரி வெச்சுக்கோங்க அங்க first நம்பர் எழுதிப்போம் அதுல என்னென்ன இருக்குங்கறதை பார்த்து வெச்சுப்போம் tens sorry அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கும் இல்லையாமா அதை வெச்சுக்கோங்க அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க கூடியது ones tens hundreds etc and the decimal pointக்கு ரைட் சைடுல இருக்க கூடியது tens hundreds thousands etc ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க 25.6 கொடுத்திருக்காங்க இது டெசிமல் நம்பர் பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ இட் இஸ் a decimal number இதுக்கு place value gridல எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பாப்போம் here write place value ன்னு எழுதிக்கோங்க next என்ன நம்பரோ அதை இங்க எழுதிப்போம் ஃபர்ஸ்டே பாத்துடுங்கப்பா இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 இருக்கு இல்லையா அதனால இங்க நமக்கு 3 columns வேணும் ஓகேயா அதை ஞாபகம் வெச்சுக்கோங்க next 25.6 இருக்கு இதுல பாயிண்ட்க்கு பிறகு ones tens ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேயா சோ tens next ones tens எழுதியாச்சு next டெசிமல் பாயிண்ட்க்கு இந்த சைடுல உள்ளது என்ன சொல்லுவோம் tens இல்லையா சோ tens ன்னு எழுதிப்போம் இப்போ ஒவ்வொரு place வேல்யூலயும் என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுத போறோம் இப்போ first ones placeல 5 tens placeல 2 tens placeல 6 இதுதான் representation of a decimal number in a place value grid okay yeah? so picture க்கு பாத்துக்கோங்க எப்படி represent பண்ணனும் இது வந்து place value gridல எப்படி represent பண்றதுன்னு அதுக்கு என்ன பண்ணனும் first எத்தனை digits இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்போ 3 digits இருக்குிறதுனால எனக்கு இங்க 3 columns இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ 5 நம்பர் இருந்துச்சுனா நீங்க 5 columns இங்க draw பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம இது என்ன இருக்கு ones ஆ tens ஆங்கறதை பாத்துக்கலாம் இங்க வேணா क्वेश्चनலயே எழுதி வெச்சுக்கலாம் டெசிமலுக்கு இந்த பக்கம் இது ones இது tens எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு நேரே உள்ள நம்பர்ஸ் எழுதிக்குறோம் ஓகேமா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இந்த டெசிமல் நம்பரை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுங்கறத பார்க்கலாம் ஓகேயா எக்ஸ்பாண்ட் பண்றதுனா எப்படி ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எடுத்துக்கோங்க இது ஒரு ஹோல் நம்பரா இருக்கு இல்லையா இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இது ones இது tens இது hundreds இல்லையா அதை எப்படி எழுதுவோம் 2 * 100 + 3 * tens plus 5 into 1s ன்னு எழுதுவோம் இல்லையா இங்க என்ன இருக்கு டெசிமல் நம்பர் இருக்கு சோ இதையும் எழுதணும் plus இது என்னதுப்பா tens இல்லையா அதை எழுதி வெச்சுக்கோங்க tens next உள்ளது hundreds இப்போ இங்க tensல என்ன இருக்கு 6 tens இல்லையா tens எப்படி எழுதுவோம் 1/10 சோ 6 into 1/10 plus 8 into hundreds எப்படி எழுதுவோம் 1/100 இதுதான் இந்த டெசிமல் நம்பரோட expanded form Okay, so expanded form கேட்டிருந்தாங்கன்னா இது நம்ம எப்போது எழுதக்கூடியது அந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்க எழுதும்போது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதி அதோட டென்ஸ் அதாவது 6/10 ன்னு எழுதுவோம் அதுக்கு பதிலா 6 × 1/10 எழுதுங்க plus 8 × 1/100 next numbers வர வர இங்க zeros வந்து increase ஆயிட்டே இருக்கும் ஓகேமா இது expanded form next example 1.1 represent the following decimal numbers pictorially pictorial form la the decimal numbers represent panna sollirukanga okay ma pictorial form la namakku draw pandradha irundichna nyabagam vechukonga tens ku edha draw panno tens ku edha draw panno ones irukra place la edha draw panno tens ku indha madiri draw panno okay ya so ipo seivom solution first one 0.3 என்ன இருக்கு என்னென்ன place values இருக்கு பாத்துக்கோங்கப்பா பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்குறது ones ன்னு சொல்லுவோம் இல்லையா பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்குறது இது tens ones and tens தான் இருக்குது ones placeல என்ன இருக்கு 0 இருக்கு so ones placeல value இல்ல அப்ப நம்ம வரைய வேண்டியது எது இந்த tens மட்டும் தான் வரையணும் இல்லையா that is 3 tens draw பண்ணனும் draw பண்றதுக்கு நம்ம மாதிரி parallelogram மாதிரி draw பண்ணிருங்க ஓகேப்பா வேற ஒண்ணே இல்ல இதுல இதே மாதிரி இன்னும் ரெண்டு டிரா பண்ணனும் ஓகே சோ நம்ம இங்க டிரா பண்ணி இருக்குது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது 0.3 ஏன்னா இதுல 1 சே இல்ல 0.3 தான் இருக்கு ஓகே செகண்ட் ஒன் 3.6 இத எப்படி ரெப்ரசன்ட் பண்றது ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கு பாத்துக்கோங்க பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்கும்போது ஒன்ஸ் பாயிண்ட்க்கு இந்த பக்கம் உள்ளது டென்ஸ் ன்னு சொல்லுவோம் சோ ஒன்ஸ்ல எத்தனை இருக்கு 3 இருக்கு tens ல எத்தனை இருக்கு 6 இருக்கு சோ ones க்கு எப்படி டிரா பண்ணுவோம் ஒரு பாக்ஸ் வரைவோம் இல்லையா சோ அது டிரா பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் 3 boxes டிரா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் Next, இந்த மாதிரி 3 boxes draw பண்ணுவோம் first. இது 3 ones, okay? Onesல 3 இருக்கு draw பண்ணியாச்சு. Tensல எத்தனை இருக்கு 6 இருக்கு. So 6 இந்த மாதிரி parallelogram draw பண்ணிக்கலாம். ஓகேமா 6 draw பண்ணிட்டோமா? So 3 ones, 6 tens. இது pictorial representation. Next, third one 2.7. 2.7 இங்க 1s tens மார்க் பண்ணிக்கோங்க 1s இருக்கு tens இல்ல இங்க tens இருக்கு ஓகேயா சோ 1sல எத்தனை இருக்கு 2 இருக்கு சோ 2 boxes draw பண்ணோம் tensல எத்தனை இருக்கு 7 இருக்கு சோ 7 இந்த மாதிரி 7 draw பண்ணோம் ஓகேமா சோ 1sல 2 draw பண்ணிருக்கோம் tensங்கும்போது இந்த மாதிரி parallelogram ல 7 draw பண்ணிக்கோங்க ஓகேயா this represents this picture represent the decimal number 2.7 okay ma next fourth one 11.4 11.4 place value கொடுத்துக்கோங்க இது ones இது tens okay ah அப்ப ones placeல எத்தனை இருக்கு 1 இருக்கு சோ ஒரு box draw பண்ணுவோம் tens place எங்க கொடுத்திருக்காங்க அங்க 1 இருக்கு சோ அந்த 10 boxes வச்சு ஒரு பில்லர் மாதிரி இருக்கு இல்லையா அது ஒண்ணே draw பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒரு box draw பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் tensல எத்தனை இருக்கு 4 இருக்கு சோ அந்த parallelogram shape வந்து ஒரு 4 draw பண்ணிக்கணும் ஓகேயா மா ஃபர்ஸ்ட் இது tens குள்ளத draw பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு rectangle shape draw பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு மேல ஒரு parallelogram draw பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இத ஜாயின் பண்ணிடுவோம் ஓகே மா இங்க 10 boxes வரணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது போதும் இல்லையா சோ இத ட்ரம் பண்ணிரலாம் நெக்ஸ்ட் இந்த சைடுல சேர்த்து விட்டுருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒண்ணு 10 சோ இது tens ஒரு tens இல்லையா ஒரு tens draw பண்ணியாச்சு நெக்ஸ்ட் onesல 1 இருக்கு சோ ஒரு box draw பண்ணுவோம் ஓகேமா சோ இது ஒரு tens இது ones tens இருக்கு இல்லையா எத்தனை இருக்கு 4 இருக்கு வரைஞ்சிருக்கோமா 1 2 3 4 4 tens ஓகேமா இதுதான் டெசிமல் நம்பர்ஸ் பிக்டோரியல் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகேப்பா இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள் சம்மோடி கிளாஸ் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் இன்னைக்கு 10 கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க சால்வ் பண்ணி கொடுக்கிறேன் थैंक यू